என்னையா பேசுறீங்க? காணாம போன என் பையன் எங்க வேணா இருக்கலாம், அவன் இங்க இருக்க மாட்டான் அங்க இருக்க மாட்டான்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு உங்க தேடுதல குறைச்சிடாதீங்க. எல்லா இடத்துலயும் தேடுங்க, புரியுதா? ஆமா, இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடுங்க. கௌதம் கிடைப்பான். கிழவன்தான் கடத்திட்டான். கௌதம் கிழவ வீட்டுலதான் கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறான்னு உண்மைய சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க, இந்த பைத்தியக்காரின்னு சொல்வீங்க. கௌதம நானே மீட்க முடிவு பண்ணிட்ட பிறகு உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? நானே கௌதம பாத்துக்கறேன். ஆ, புரியதா? ஓகே சார், நாங்க எல்லா இடத்துலயும் தேட ஏற்பாடு பண்றோம் சார். ஓகே. நல்லா இழுத்து மூடு. ஓகே, பை மா. பை பா. பழக்கமா கௌதமும் கூட போவான். அவனுக்கு இவ துணை, இவளுக்கு அவன் துணைன்னு தைரியமா இருப்பேன். இப்போ கௌரி மட்டும் தனியா போற, இவளுக்கு யாருங்க துணை? யாருக்கு தெரியும், பெருமாள் தான் துணை. இப்படி பட்டம் படாம பேசாதீங்க. என் குழந்தை எனக்கு வேணும். நான் என்ன அவனை என் ஷர்ட் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன் நீ கேட்டதும் எடுத்து காட்டுறதுக்கு? நானும் ராத்திரி பகலா அவனை தேடிட்டு தான் இருக்கிறேன். கிடைச்சிருவான் கனகு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கௌதம் காணாம போய் ரெண்டு நாள் ஆச்சுங்க, என்னால முடியலங்க, முடியல. கனகு, நம்ம பசங்க காணாம போறதும் நம்ம அவங்கள தேடிட்டு போறதும் அதுக்கப்புறம் அவங்களே திரும்பி வர்றதும் நமக்கு ஒன்னும் புதுசு இல்ல கனகு. நீ அழாத, கௌதம் கண்டிப்பா வந்துருவான். நம்மள பெத்தவங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நாம செத்தவங்க எத்தனையோ பேருக்கு அழுதுருக்குறோம். நாளைக்கு யாராவது ஒருத்தர் செத்து போனா இது வழக்கமான சாவுதானேன்னு நாம அழாம இருந்துருவோமா? அது மாதிரி தாங்க நம்ம குழந்தைகளும் ஒவ்வொரு தடவை காணாம போகும்போது ஏன் உயிர் போய் போய் வருதுங்க. சார், வாய சண்முகம். என்ன, கடைக்கு போயிட்டு வரியா? காய்கறியா? இல்ல சார், அது வந்து. என்னையா என்ன ஒரு மாதிரியா பேசுற? அது வந்து என்ன, என்ன தயக்கம் சொல்லு. சொல்லியா? இந்த பையில இருக்கிறது கௌதமோட யூனிஃபார்மானு. என்னது? கௌதம் யூனிஃபார்மா? Thank you.
தாத்தா 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 என்னாச்சு தாத்தா ஏன் இப்படி நிக்கிறீங்க தாத்தா தாத்தா இப்பொழுது பார்த்தாயா உன்னுடைய நிலைமையை முட்டாள் பூதமே வல்லவனுக்கு வல்லவன் இந்த பூமியிலே உண்டு என்பதற்காகத்தான் நான் அஜூபாவை தருவித்தேன் தொடர்ந்து எமது இரத்த வெறியாட்டத்தை இந்த பூமி எங்கும் நிகழ்த்துவோம் எமது இனத்தை பரப்புவோம் எமது கூட்டத்தால் இந்த பூமியை நிரப்புவோம் இரத்த காட்டேறிய முகாம்போ இப்பொழுது கூட உனக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன் இந்த பூமியை விட்டு போய்விடுங்கள் முட்டாளே யாருக்கு யார் உயிர் பிச்சை கொடுப்பது நீ சொல்லி நான் இந்த பூமியை விட்டு போவதா இந்த பூமி யாருடைய சொத்து உனது சொத்தா இல்லை உன் தாத்தாவின் சொத்தா இப்பொழுது நான் கட்டளை இடுகிறேன் நீயும் உன் குடும்பமும் இந்த பூமியை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் மறுத்தா உன் குடும்பத்தில் உள்ள அனைவருமே உன் தாத்தாவை போல் நடைபெறமாக எனக்கு அடிமையாக நேரிடும் ஜாக்கிரதை அழிவின் பிடியில் இருக்கும் முன்னோடு அமைதி பேச்சுவார்த்தையில் பயனில்லை மோதி பார்த்து விட வேண்டியதான் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறாய் நான் தான் ஏற்கனவே தாக்குதலை தொடங்கி விட்டேனே
தாக்குதலை தொடங்குங்கள். தாக்குதல் தொடரட்டும். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் ரத்த காட்டுறீங்கள ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டேன். ஆமா தாத்தா, இனி இந்த நாவலூர் கிராம மக்கள் எந்த பயமும் இல்லாம நிம்மதியா வாழலாம் தாத்தா. இவ்வளவு சீக்கிரம் நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. நம்ம கையில என்ன தாத்தா இருக்கு? அந்த ஆண்டவன் எப்ப நினைக்கிறானோ அப்ப நல்லது தானாவே நடக்கும். கடவுள் கிட்ட வேண்டின எப்படி எல்லாம் இருந்து கடைசியில எந்த கடவுளுமே என் பிள்ளைய காப்பாத்தலையே. ஐயோ, இப்படி ஏமா கொண்டு போயிட்டானே, நான் என்ன செய்வேன்? யார் கிட்ட போய் முறையிடுவேன்? கௌதம், கௌதம், இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டியேடா அண்ணனா, எங்க போய் தேடுவேன்? கௌதம் போயிட்டானா? எங்க போயிட்டான்? இப்பதானே அவனை நான் பாத்துட்டு வரேன். அம்மா ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்காங்க? அம்மா ஏன் அழுறீங்க? கௌரி, கௌதம் நம்மள எல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டான். கௌரி, என்னம்மா என்ன சொல்றீங்க? இத பாருமா, இத பார். அவன் காணாம போனனிக்கு போட்டிருந்த யூனிஃபார்ம். எப்படி இறந்தா என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா ரத்த கரையோட இந்த யூனிஃபார்ம் அவன் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்த காட்டுல கிடைச்சுதான். காலையில
கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சு கொண்டு கொடுத்துட்டு போனாரு. இருங்கம்மா இருங்க. என்னடி அந்த கான்ஸ்டபிள் இந்த யூனிஃபார்ம் எப்போ உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு? காலையில ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொடுத்தாரு. அம்மா நான் இப்பதான் கௌதம் கூட போய் பேசிட்டு வந்தம்மா. என்னது நம்ம கௌதம பாத்துட்டு வந்தியா? எங்க பார்த்த? நம்ம கௌதம் உயிரோட இருக்கானா? ஐயோ அம்மா அத தானமா நான் அப்பால இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கௌதம் உயிரோட தான் இருக்கான். ஆனா அந்த கிழவன் வீட்ல கூண்டுக்குள்ள அடைச்சு கிடக்குறான். நான் சொல்றது நம்புங்கம்மா. போ உள்ள போ. நீங்க ஏன் இப்படி அழுவுறீங்க? ப்ளீஸ் மா கௌதம் நான் சொன்னல உள்ள போ. போ உள்ள போ. நீதான் என் குடும்பத்தை காப்பாத்தணும்.